சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தக்ஷன் ரயில்வே கார்மிக் சங்கத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முக்கியமாக ரயில்வே துறையை தனியார் மயமாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள அவர்கள் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் ஓய்வு பெற்ற ஊழியர்களை மீண்டும் பணியில் அமர்த்தக்கூடாது என கேட்டுக்கொண்டுள்ள அவர்கள் இதுபோன்று மொத்தம் 13 கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பயிற்சி பெற்ற ஸ்கில்டு லேபர் இருக்கும் போது அவங்கள விட்டுட்டு ஓய்வு பெற்றவர்களை எடுத்துன்னு வர்றதை இந்த சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா மேல இருக்கிற பிரைம் மினிஸ்டர் எல்லாருக்கும் செய்யணுன்றாரு, ஆனால் இங்கே இருக்கிற ரயில்வேல இருக்கிற அதிகாரிகள் வந்து இவங்கள வந்து மறுபடியும் ரீஎங்கேஜ் பண்ணுறாங்க. இது முரண்பாடாக ஒரு விஷயமாக இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் புதிய பென்ஷன் திட்டம் என்பதை கைவிடப்பட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.